வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவீரன் கிட்டு, சுசீந்திரன் சாரோட அடுத்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா வந்து அவர் ஜீவா அப்படின்னு சொல்ற படம், இதே டீம் கூட, அதாவது நம்ம விஷ்ணு விஷால் ஸ்ரீதிவியா எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த டீம் கூட பாத்தீங்கன்னா இப்ப இந்த படமும் பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பரா நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜா ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் உட்காந்தோம். கதைக்களம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பழனி பக்கத்தில் ஏதோ புதூர் அப்படின்ற கிராமத்துலேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணாங்க சும்மா பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பிக்கிறவே பார்த்திங்கன்னா அழுத்தமான ஒரு கதைக்கான ஒரு எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதில் வந்து எந்த வித மாற்றம்ங்கிறதும் கிடையாது. ஜாதி பிரச்சனை, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் கதை ட்ராவல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட்டில் அப்படியே இன்டென்ஸாக ரொம்ப இன்டென்ஸாக போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப இன்டென்ஸ்னால் அதுக்காக ஒரு ஜாதியை ஏற்றி ஒரு ஜாதியை இறக்கி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ கஷ்டப்படுற ஜாதியில் உள்ளவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, யாருமே அதுக்கு வந்து முன்னெடுத்து போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாழ்ந்த ஜாதியிலேருந்து ஒரு பையன் வந்து படித்து அவன் பெரிய ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அவனை சுற்றின விஷயங்கள்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கிறாரு சுசீந்திரன் சார். ஸோ அதுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவர் இன்ஸ்பிரேஷன் ஆனாரா அல்லது எங்கேருந்தும் பார்த்தாரா அப்படின்னு கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யதார்த்தமாக டே பை டே லைஃப்பில் நம்ம நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களை வந்து எந்திரிக்க விடாமல் டக்குன்னு சூப்பராக அதை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. படத்தில் பாசிட்டிவ் சொல்லிடுவோம், கேமரா ஒர்க், பிஜிஎம், விஷ்ணு விஷால், ஸ்ரீதிவ்யா, சுசீந்திரன் சார், ஆர் பார்த்திபன், ஓகேங்களா? இதுதான் வந்து படத்தோட பாசிட்டிவ். என்னடா மொத்தம் அப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, அவங்கவுங்க அவங்களுக்குண்டான வேலை என்னதோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின்றது தான் உண்மை. இப்போ செகண்ட் ஹாஃபில் இவங்கெல்லாம் பண்ணலையா அப்படின்னா அது வந்து நம்ம அடுத்து நெகட்டிவ்ஸை சொல்லுவோம், சரியா? இப்போ அது பாசிட்டிவ்ஸில் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த படத்தில் வந்து ரொம்ப நம்மளுக்கு நோட்டபுளாக தெரிஞ்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் அதாவது சின்ன வயசுக்காரங்கிட்ட வந்து ஜாதி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறாரு. ஜாதி பார்க்காம ஒருத்தங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு முற்படுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு படத்தில். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப டச்சபிளாக இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். செகண்ட் ஆஃப் டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபோட ஜானர் வந்து டோட்டலாக வேறு ஒரு ஜானருக்கு ட்ராவல் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எந்த இடத்துல ரொம்ப நம்மளுக்கு வந்து சலிப்பு தட்டுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோட அழுத்தம் வந்து இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்த சீனில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் வந்து பாட்டை போடுறாங்க, அது ஒரு ரொமான்டிக் பாட்டு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர அந்த ரெண்டு பாட்டுமே தேவையில்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சிந்திக்க வைக்குது. ஏன்னா அந்த கதையோட போக்கில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டாக காட்டுது, இது வந்து தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது. இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே இது ஒரு இன்னொரு படத்தில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஜோக்கர் நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கடை செத்து தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஓப்பன் பண்ணிட்டேனா, பரவாயில்ல இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவீல் பண்ணியே ஆகணும். அதை நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் ஏன் உயிரோடு இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது, ஏன் இந்த சமுதாயம் பண்ண விடாதா அப்படின்றதான் ஒரு கேள்வி. அப்போது வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரோடைய வீட்டில் உள்ளவங்க அவங்க சம்மந்தம் எல்லாருக்குமே அந்த சுய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யாருமே நான் பண்ண போகிறேன் இந்த நான் மக்களுக்காக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரையும் இறங்கினாங்க அப்படின்னாலே நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி தானே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம சுசீந்திரன் சார் வந்து துணை போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னா சுசீந்திரன் சார் அப்படின்னா தப்பு என்ன நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. அது லவ்வாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த படத்தில் நமக்கு நெருடலான ஒரு விஷயம் நான் மறுபடியும் இதை கேட்குறது தான், நல்லது பண்ணு நினைக்கிற ஹீரோவெல்லாம் ஏன் கொள்றீங்க? அது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்களாம், ஆனால் உண்மையிலே அப்படி தான் நிறைய நல்லது பண்ணு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போகிறாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. பட் இருந்தாலும் சினிமாலையாவது அதை பாசிட்டிவாக காட்டினா நாலு பாசிட்டிவான நாலு இளைஞர்கள் வருவாங்களே போராட்டத்துக்கு அப்படின்றது தான் நம்மளோட தாட்டு. ஸோ மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டோட்டலாக வேறு ஜானரில் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 5.75. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கொடுக்க காத்துட்ருக்கிறோம். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட் ராஜேஷ், பை.